அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து ஒரு 25 வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினாம், ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு எந்த ஆண்டு எந்த நாள் நடைமுறைக்கு வந்தது? ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு எந்த நாள் நடைமுறைக்கு வந்தது? இது சரியான விடை 26 ஜனவரி 1957 ஆண்டு தான் ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. அடுத்து இரண்டாவது வினா, பாராளுமன்றத்தில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? பாராளுமன்றத்தில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இது 1985 ஆண்டு தான் பாராளுமன்றத்தில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்டது. மூன்றாவது வினா, முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார்? முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார்? மொராஜ் தேசாய். நாலாவது வினா, கச்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் படி கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்? அதாவது எந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்? கச்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 52வது சட்ட திருத்தம். அதில் 10வது அட்டவணையில் சொல்கிறாங்க அது. அடுத்தது 5வதுனா, இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த விதி தேசிய நலன் கருதி பாராளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்து சட்டம் இயற்றலாம் என கூறியுள்ளது? இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த விதி தேசிய நலன் கருதி பாராளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்து சட்டம் இயற்றலாம் என எந்த விதி கூறுகிறதுன? விதி 249. அடுத்தது 6வது வினா, கீழே கொடுக்கப்பட்டவர்களின் எது பாராளுமன்றத்தின் நிலை குழு கிடையாது? கீழே கொடுக்கப்பட்டவர்களின் எது பாராளுமன்றத்தின் நிலை குழு கிடையாது? எதுன்னா நிதி அமைச்சகத்தின் ஆலோசனை குழு. ஸோ அது மட்டும்தான் பாராளுமன்றத்தின் நிலை குழு கிடையாது. அடுத்தது 7வது வினா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் எது தவறுதலாக பொருத்தப்பட்டுள்ளது? கீழே கொடுக்கப்பட்ட எது தவறாக பொருந்தியுள்ளது? எது தவறாக பொருந்துள்ள? நிதிக்குழு. ஏன்னா நிதிக்குழு வந்து அரசியலமைப்பு சார்ந்த குழு, மற்ற அனைத்தும் அரசியலமைப்பு சாராதது. ஓகே. அடுத்தது 8வது வினா, டேஸ் பங்கு பெரும்பான்மையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக புதிதாக ஒரு அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு உண்டு. இது எத்தனை பங்குனா 3/2 பெரும்பான்மையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக ஒரு புதிதாக ஒரு அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு உள்ளது. 8வது வினது. அடுத்தது 9வது வினா, அனைத்து இந்திய பணியாளர்களின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? அனைத்து இந்திய பணியாளர்களின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ, சர்தார் வல்லபாய் பட்டேல். பாராளுமன்றத்தில் உள்ள குழுக்களின் மிகப்பெரிய குழு எது? பாராளுமன்றத்தின் குழுக்களில் மிகப்பெரிய குழு எது? மிகப்பெரிய குழு எதுன்னா மதிப்பீடு குழு தான். 11வது வினா, நிரந்தரமான லோக் அதாலத் அமைக்க வழிவகை செய்த சட்டம் எது? நிரந்தரமாக லோக் அதாலத் அமைக்க வழிவகை செய்த சட்ட திட்டம் எது? சட்டம் எது? இது ஆப்ஷன் ஏ, சட்டப்பூர்வ பணிகளுக்கான அதிகார சட்டம் 1987. அடுத்து 12வது வினா, இந்திய அரசியலமைப்பின் எப்பகுதி பஞ்சாயத்து ராஜ்களை பற்றியதாகும்? இந்திய அரசியலமைப்பின் எப்பகுதி பஞ்சாயத்துகளை பற்றியதாகும்? இது ஆப்ஷன் பி, 9வது பகுதி. ஓகே. அடுத்தது 13வது வினா, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு, இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? ஆப்ஷன் ஏ, 1950 ஜனவரி 26 நாள் தான் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. 14வது வினா, இந்திய அரசியலமைப்பு 8வது அட்டவணையில் எத்தனை திராவிட மொழிகள் இடம்பெற்றுள்ளன? இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் எத்தனை திராவிட மொழிகள் இடம்பெற்றுள்ளன? 4 திராவிட மொழிகள் இடம்பெற்றுள்ளன. 15வது வினா, இந்திய அரசியலமைப்பு தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? இது நவம்பர் 26 நாள் தான் இந்திய அரசியல் அமைப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. 16வது வினா,
கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. பின்வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் குறித்து வரும் சரியான கூற்றை காண்க. அதாவது அடிப்படை கடமைகளை குறித்து வரும் சரியான கூற்றை காண்க. இது சரியான கூற்று என்ன இருக்குன்னா ஆப்ஷன் சி, ரெண்டும் மூணு சரி. ரெண்டு என்னது, அடிப்படை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டுமே பொருந்தும். மூன்று என்னன்னா, சுரன்சிங் குழு மூலம் அடிப்படை கடமைகள் ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. அடுத்தது இது ஒன்றுனால என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும். நீதி பேராணை மூலம் அடிப்படை உரிமையை தான் நிலைநாட்ட முடியும். அது போல வரும். அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதில் இந்த அடிப்படை கடமை இருந்ததாக சொல்லியிருக்காங்க, இல்லை இந்திய அரசியலமைப்பு உருவானதுக்கு அப்புறம் தான் இந்த அடிப்படை கடமையை சேர்த்துருப்பாங்க நம்ம அரசியலமைப்பில். ஸோ ஒன்றுனாலும் தவறு. அடுத்து 17வதுனா, நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது பிரதம அமைச்சராக இருந்தவர் யார்? நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது பிரதம அமைச்சராக இருந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. எல்லாருக்கும் தெரிஞ்சு வினாதாது. 18வதுனா, அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யார்? அதாவது மாநிலத்தில் அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யார்? ஆளுநர் தான். 19வதுனா, இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதுன்னா 2004. 20வதுனா, ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தின் எந்த அவை? ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தில் மேலவை ஆகும். அதே போல சட்டப்பேரவை என்பது நம்ம கீழவையாகும். சட்டப்பேரவை வந்து கீழவையாகும், ராஜ்யசபா என்பது மேலவையாகும். 21வதுனா, முதல் திருத்த சட்டத்தை பற்றிய வாக்கியங்களில் எவை எது உண்மை? அதாவது முதல் திருத்த சட்டத்தை பற்றிய வாக்கியங்களில் எது உண்மையானவை? சரிக்கு ஆப்ஷன் சரியான விடை வந்து ஆப்ஷன் பி, ரெண்டு மற்றும் மூன்று சரி. ரெண்டு என்னன்னா, முதல் திருத்த சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது. முதல் திருத்த சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது. மூன்று என்னன்னா, இது தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது. ஸோ ரெண்டும் சரி. 22வதுனா, எந்த நாட்டின் நிர்வாக சிறப்பு கூறுகளாக நிழல் அமைச்சரவை அமைந்துள்ளது? அதாவது ஷேடோ கேபினட்னு சொல்லுவாங்க, அமைந்துள்ளதுன்னா எந்த நாட்டுனா பிரிட்டன். பிரிட்டன் நாட்டின் நிர்வாக சிறப்பு கூறுகளாக இருந்த நிழல் அமைச்சரவை அமைந்துள்ளது. அடுத்தது 23வதுனா, பின்வரும் வாக்கியத்தை கருக. ஃபர்ஸ்ட் இதுக்கான சரியான விடை பார்த்துருவோம். 1 மற்றும் 4 சரி. 1 என்னது, உறுப்பு 308 முதல் 314 வரையிலான அரசியலமைப்பு சட்டம் அகில இந்திய பணிகளை பற்றி கூறுகிறது. அடுத்தது 4, உறுப்பு 312 பாராளுமன்றத்திற்கு புதிய அகில இந்திய பணியை உருவாக்க அதிகாரம் அளிக்கிறது. ஸோ 1, 4 சரி. அடுத்து 24வதுனா, இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் வழியே ஆகும். இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் வழியே ஆகும். ஸோ இது யார் வழின்னா ஆப்ஷன் ஏ, இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர். இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர் அரசியலமைப்பு எந்த விதி கூறுகிறதுன்னு, விதி 148 இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர் பற்றி கூறுகிறது. அடுத்து லாஸ்ட் 25வதுனா, அரசியல் சாசன விதி டேஸ், அதாவது எந்த விதி 73வது அரசியல் திருத்த சட்டத்தால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? அதாவது அரசியல் சாசன விதி, விதி 243B என்ற விதி 73வது அரசியல் திருத்த சட்டத்தினால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. நண்பர்களே, இன்று நாம் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் குவெஸ்டின்லேருந்து மிக முக்கிய 25 நாட்கள் இன்று நாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை இதே போல வீடியோ உங்களுக்கு